ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். இன்றைக்கி எங்கள் மாடித்தோட்டத்துலேருந்து சூப்பராக செடி அவரையிலேருந்து அவரைக்காய் பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன் நான். பார்க்குறதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்கள். ஒரு துளி கூட கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருட்களை கொண்டு இயற்கையான உரங்கள் தயாரித்து, அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து நான் அதிக விலை கொடுத்து எந்த உரமும் நான் வாங்குறதில்ல. வீட்லேயே வந்து கிச்சன் வேஸ்ட், கிச்சனில் வந்து என்னெல்லாம் கிடைக்கக்கூடியது, பூச்சி மருந்து கூட நீங்கள் பார்த்தா திருஜி கரைசல், மீன் அமிலம் எல்லாமே வீட்லேயே தயாரித்து தான் பண்ணுறேன். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பியூர்லி ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் இது. ஸோ எப்படி வளர்க்குறது நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதுதான் செடி அவரையோட விதைகள். இது வந்து போன சீசன் அப்போ நான் எடுத்து வச்சது. இந்த விதைகள் தான் போட்டு இப்போ நான் ரெண்டு செடி வந்து நான் வளர்த்துட்டு வரேன். அதுலேருந்து தான் நீங்கள் காய்கறிலாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு முறை நம்ம காய் முக்கிச்சுன்னா அந்த விதைகளை வந்து நம்ம அப்படியே விட்டுனா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். அவரையிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. பட்டை அவரை, தம்பட்டை அவரை, கொடி அவரை, செடி அவரை. செடியில் கொடி அவரையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டிக்கு நான் வச்சுருக்கேன், அதுவும் விதை போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் விதைகளை வந்து ஒரே தொட்டியில் நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் எந்த செடி வந்து ரொம்ப நல்லா வருதோ அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். எல்லாமே ஒரே தொட்டியில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. ஒரு செடி மட்டும்தான் ஒரு பேக்லேயோ இல்லைன்னா ஒரு வாட்டர் கேன்லேயோ வரும். நான் ஒரு செடி தான் வந்து ஒரு வாட்டர் கேனில் வச்சுருக்கேன். இதோட சீசன் பார்த்திங்கன்னா செப்டம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் நல்லா உங்களுக்கு அறுவடை சீசன் தான். மற்ற டைம்லாம் வந்து செடி வந்து நல்லா உங்களுக்கு கொடியாக இருக்கட்டும் இல்லை செடியாக இருக்கட்டும் நல்லா வரும். ஆனால் உங்களுக்கு பூக்களோ காய்களோ இருக்காது. கரெக்டாக அந்த நவம்பர் டைமில் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். செடியோட அடி பகுதியில் பார்த்திங்கன்னா சில இலைகள்லாம் வந்து மஞ்சள் நிறத்தில் கொஞ்சம் காய்ந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம கையிலே கிள்ளி போட்டுடலாம். இல்லை செடி முழுக்க வந்து ரொம்ப மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுன்னா சூடமோனாஸ் வந்து ரொம்ப நல்லது. இது வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேர் வழியாக கொடுக்கலாம். அதே மாதிரி செடிகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் தான். இதோட பூக்கள் வந்து வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். பாருங்கள், அந்த பூலேருந்து ஒரு குட்டி அழகாக வந்து காய் வருது பாருங்கள். இதெல்லாமே வந்து தினமும் நம்ம பார்க்கும் போது ரசிக்கும் போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து மீன் அமிலம் வந்து ரொம்ப நல்லது. ஒரு 15 days once வந்து நம்ம மீன் அமிலம் வந்து டைலூட் பண்ணி கொடுக்கலாம். நல்லா உங்களுக்கு காய்கள் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பூ பூத்ததுக்கப்புறம் தேமூர் கரைசல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவரை செடி வந்து வைக்க மாட்டாங்க, ஏன்னா அதில் வந்து பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அஸ்வினி பூச்சிலாம் வரும். இதுக்கு பூச்சி வெரைட்டி நம்ம வீட்லேயே இயற்கை முறையில் ரெடி பண்ணலாம். 3G கரைசல், வேப்பங்கொட்டை கரைசல், நீம் ஆயில், இது எல்லாமே நம்ம ஸ்ப்ரே பண்ணால் உங்களுக்கு பூச்சிகள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இது நம்ம கொஞ்சமாக இருக்கும் போதே ஆரம்பத்துலேயே வந்து கவனிச்சுட்டு எடுத்துடணும். இல்லைனா உங்களுக்கு எல்லா செடியிலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லாக வந்து வேறே நம்ம பிடுங்கி போடுற அளவுக்கு வந்துடும். பாருங்கள், சின்ன சின்ன காயங்களெல்லாம் கூட இருக்குது பாருங்கள். இந்த பூச்சி தாக்கத்தில் பார்த்திங்கன்னா 3G கரைசல் தான் நான் வந்து எப்போதும் கொடுப்பேன். ஏன்னா இது எப்போதும் நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்து ரெகுலராக இருக்கும். எந்த ஒரு பூச்சி மருந்தும் தெளிக்கிறதுக்கு முன்னாடி கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அந்த எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த பூச்சி தாக்கத்தில் இருக்கோ அந்த இடத்த வந்து நீங்கள் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பூச்செல்லாம் வந்து கையிலேயே வந்து நீங்கள் எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம 3G கரைசல் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடலாம். ஏன்னா அது ரொம்ப நிறைய இல்லை, கொஞ்சமாக இருக்கிறதால நம்ம கைகளே வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு, ஓஸ் பைப் வச்சோ இல்லைன்னா ஸ்ப்ரே கன் வச்சோ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அதை எடுத்துடணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. இந்த ஒரு செடிக்கு மட்டும்தான் இப்படி பண்ணோன்னு இல்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடியிலலாம் வந்து மாவுப்பூச்சி அதிகமாக இருக்கும். ஸோ அதிலலாம் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம 3G கரைசல் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது எல்லாமே வந்து ஒரு 4-5 செடிக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன்.
இதெல்லாமே நீங்கள் மிக்சியில் அரைக்காமல் உரல்லையோ இல்லைன்னா அம்மிலையோ வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சார் எடுத்து 1:10 ரேஷியோவில் வந்து நம்ம மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். இந்த கரைசல் எல்லாமே பார்த்திங்கன்னா பூச்சி வந்ததுக்கப்புறம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஒரு முறை வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறமாவே நீங்கள் ரெகுலராக வந்து இதெல்லாம் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முறை பண்ணிகிட்டே வரலாம். இதெல்லாமே வருமுன் காப்போம் தான். பாருங்கள் அவரைக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக நிறைய கொத்து கொத்தாக தொங்கிட்டுருக்கு. ஒரு சிலரெல்லாம் முத்திருச்சு, நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நம்ம விதைகள் வந்து சேகரித்து வைக்கலாம். நிறைய காய்கள் வந்து அறுவடை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு உண்டான டானிக் எல்லாமே நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கணும். இப்போ வந்து மழைக்காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான உரங்கள்லாம் வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாம். மீனமில்லம், அமிர்த கரைசல், ஜீவாமிரதம், கடலை புண்ணாக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒன்றுனா வந்து எடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து 1-2 வந்து முத்தி இருக்குது, அதை அப்படியே விட்டுடலாம். இல்லைன்னா நீங்கள் உள்ளே இருக்க அவரை விதையை கூட நம்ம சாப்பிடலாம். பாருங்கள் கை நிறைய அவரைக்காய் தான் இருக்குது. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு. செலவே இல்லாமல் ஆரோக்கியமாக மாடி தோட்டம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போவும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நம் ஆரோக்கியம் நம் கையில்.